கர்நாடகம் வர்ணத்துக்கும் வைராக்கியமும் வயசானதானதுதான் எனில் இன்னைக்கு விருந்தாவனத்துக்கும் கோகுலத்துக்கும் அழிச்சோ படிச்சோ என்ன கழிச்சு பண்ணணும் அதற்கு ஆதாரமா ஞானமும் வைராக்கியம் இருக்க வேண்டும். நியாய வைராக்கியம் அங்க கூட படாதவர்களுக்கு கடலே சரடா மாசா மாதா கருணோ மனையாவிது. அதற்கு என்ன காரணம் நான் அதிலே கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப நான் அதை மெதுவா பதில் சொல்றார். விமானத்துல பறந்துட்டு சீதோஷ்ணம் நல்லா இல்லாம் அதனால மேக கூட்டங்கள்லாம் இருக்கு விடுகிடு மட்டி ஆடப்போறது. நீங்க உங்க பட்டையை நல்லா எழுதி போட்டுக்கோங்க ஆடப்போறதுன்னு உடனே இருக்காதீங்களோ. ஏன் கலியுகத்தில் நிர்பந்தம் அதிகம் அதிகம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டாலுமே இப்படி இல்லாத இல்லாமே ஏதோ சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கலியுகத்திலே சூத்திரனால் ஏன்னா ஆபத்து அதிகமா இருக்கிறதுனால வெட்டியா குடிச்சுன்னு சொல்றா. இதை நான் அத்த பண்றேனே இத்த பண்றேனேன்னா பிருத்திவிபுரத்துல 60,000 வருஷம் வாழணும். மெதுவா பிராயசித்தம் தெரியுமா? இங்க 60 ஆபத்தா இருக்கு. என்னைக்கு பிராயசித்தம் பண்ணி என்னைக்கு நான் ஒடுக்கிறது போ ஆயுஷே குறைஞ்சு போச்சுக்கோ. எதுவுமே குறைஞ்சிருக்கிறச்சு இருக்கிற ஆயுஷுக்குள்ளே சுத்தமா தான் பண்ணி ஆனா போ. கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிவிட்டா நீங்க 5 சாத்தம் இருக்குன்னு சொன்னா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஒரு உடம்பு கொண்டிருக்குன்னு சொன்னா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நன்னா இருந்த வரைக்கும் சரி, கண்டீரல்ல ஏதோ ஒரு கண்டு வந்துதான் அதனால எடுத்துட்டாலாம், பித்தப்பை கல்லாம் எடுத்துட்டாளான்னா வேணா இருந்து பழகிட்டேனே, இந்த யுகத்துல எப்படி வேணா இருக்கேன்னு எப்படி வேணா இல்லையே இந்த யுகம் இது ஓரமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு தகுந்துதான் ஜாகிரதப்படுத்திக்கப்படுத்துறதுன்னு சொன்னேன். விருந்தாவன சஞ்யோகாது புனஸ்தம் தருணீனவா. இந்த கலியுகத்திலும் விருந்தாவனத்துக்கு தனி சிறப்பு. சேதனர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக எத்தனையோ கிருஷிகளை முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த ஜகத்தையே சிருஷ்டிப்பது, நம் அனைவருக்கும் பிறவி கொடுப்பது, பிறந்த நாம் எப்படி நடக்க வேணும் என்று வழிகாட்டுவதற்காக வேதமாகிற சாஸ்திரத்தையே கொடுத்தது. சாஸ்திரத்தில் மட்டும் வழிகாட்டுதல்கள் இருந்தால் அதை புரிந்து கொண்டு நடக்க மாட்டோம் என்பதற்காக தானே பல அவதாரங்களை செய்து நடந்தும் காட்டுகிறார். அதுவும் போதாதென்று அந்த அவதாரங்களை எல்லாம் அதனுடைய சரித்திரங்களை எல்லாம் இதிகாசங்களாய் புராணங்களாய் ரிஷிகளை கொண்டு எழுதியும் வைக்கிறார். இது இத்தனையிலே ஏதாவது ஒன்றிலாவது நாம் கெட்டியாக அவற்றை பிடித்துக் கொண்டு அதன் மூலம் நம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு உஜ்ஜீவனம் அடைவோமா என்பதுதான் பகவானுடைய பெரும் விருப்பம். அந்த விருப்பத்தை ஆரெல்லாம் செய்ய